அனைவருக்கும் மாலை வணக்கம். சமீபத்தில் நடந்த சம்பவங்களில், கொடூர சம்பவங்களில் இரண்டு விஷயங்கள் என் மனதில் மிகவும் ஆழமாக பதிந்தன. ஒரு விஷயம் என்ன? திருநெல்வேலியில் கோஆபரேட்டிவ் வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த இளைஞர் கொலை செய்யப்பட்ட போது, கொலை செய்தவர்கள் யார் என்று பார்த்தால், அந்த இளைஞர் காதலித்த பெண்ணின் வேற சாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை அந்த இளைஞர் காதலித்தார். அந்த பெண்ணின் தம்பி பள்ளிக்கூடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் மாணவன், 16 வயது உள்ள மாணவன், இந்த கொலையை தனது பள்ளியில் தன்கூட படித்த சகாக்களுடன் இந்த கொலையை செய்திருக்கிறான். அதற்கு காரணம் வந்து என்ன சொல்றாங்க, பேப்பர்ல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப வந்த தகவல்கள் வந்து, அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம் திருமணத்துக்கு. முதலில் வேண்டாம் என்று சொன்னவர்கள் சரி, மனம் மாறி ஓகே என்று சொன்னார்கள் போல தெரிகின்றது. ஆனால் இவனுடைய சகாக்கள், அவன் கூட பள்ளியில படிச்ச பசங்க, அவன் நண்பர்கள் அவனை சீண்டினாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் உங்க அக்கா பண்ணும் போது நீ எப்படி பாத்துக்கிட்டு இருப்பேன்னு கேட்கும் போது, ஆவேசப்பட்ட அந்த இளைஞன் அவர்களையும் கூப்பிட்டுக் கொண்டு இந்த கொலையை செய்திருக்கிறான். இது இந்த இந்த விஷயத்த நம்ம வந்து ரொம்ப ஆழமாகவே வந்து பார்க்கணும். இரண்டாவதாக நாம் இன்னொரு ஒரு விஷயம், சுவாதி நந்தீஷ் கொலையில் ஒரு சம்பவம், ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. முதலில் சுவாதியின் குடும்பம் அவரை கொலை செய்ய வேண்டாம் என்ற முடிவில் இருந்ததாகவும், சுவாதி கட்டமாக இருந்தால் என்பதை தெரிந்த பிறகு கட்டாயமாக இவளை கொலை செய்ய வேண்டும் என்று கொடூரமாக கொலை செய்ததாகவும் தெரிகின்றது. அப்ப இதுல வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி பளிச்சென்று தெரியக்கூடிய விஷயம், ஒரு பெண் யாருக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்கலாம் இந்த சாதிய சமூகத்தில், யாருடன் ஒரு பெண் தனது வாழ்க்கையை, சொந்த வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை, பாலியல் வாழ்க்கையை, காதல் வாழ்க்கையை நடத்தலாம், யாருடன் நடத்த முடியாது என்னும் மனுதர்ம சட்டங்களை வைத்துக் கொள்வதில் இந்தியா சற்றுமே, தமிழ்நாடு சற்றுமே வாழவில்லை. இந்த இரண்டு விஷயங்களை நாம் ஆழமாக கவனிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சட்டம் செய்ய வேண்டிய பல மாற்றங்களை பற்றி நாம் பேசுகிறோம். இந்த முழக்கங்களை எழுப்பும் போதே விசேஷ சட்டம் ஒன்றை, சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். அது முக்கியம். அதே நேரம் நமது சிவில் சமூகத்தில், நமது குடும்ப அமைப்புகளில், நமது கிராம நகரப்புறங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த அளவுக்கு சாதியும், சாதி வன்மமும், பெண்ணடிமைத்தனமும், பெண்ணை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்னும் அந்த மனுதர்மமும் ஆழமாக இப்போதும் வேறொன்று இருக்கின்றன என்னும் விஷயத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்துவும் போகலாம், எந்த அரசாங்கம் வரும் என்றும் நமக்கு தெரியாது. சிவில் சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகள், சிவில் சமூகத்தில் அரசியல் பார்வையுடன் நாம் செய்ய வேண்டிய பெண் உரிமைக்கான, பெண் சுதந்திரத்திற்கான, சாதி எதிர்ப்புக்கான அந்த இரண்டு வேலைகளை நாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து செய்யவில்லை என்றால் பெண்களையும் காப்பாற்ற முடியாது, காதல் இளம் காதலர்களையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து இப்ப என்ன சொல்றாங்க, சரி எப்போதுமே இந்த வெறுப்பு இருந்தாலுமே ஒரு 10 வருஷ காலமாக, ஒரு 5 வருஷ காலமாக இது கொலைகளாக மாறிக்கொண்டிருக்கிறதே, அதற்கு என்ன காரணம், அதிகமான கொலைகள் வந்து கொண்டிருக்கின்றதே, அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் போது நாம் நம் கண்ணை திறந்து ஆழமாக பார்க்க வேண்டும். நமது வளர்ச்சி பாதை, நமது வளர்ச்சி பாதையினால் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இந்த ஒரு சமமே இல்லாத ஒரு ஏற்றத்தாழ்வு மிகுந்த ஒரு வளர்ச்சி பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கும் போது, அந்த வளர்ச்சி பாதைக்கும் சாதிய கொடுமைகளுக்கும் ஒரு ஆழமான சம்பந்தம் இருக்கின்றது. இந்த வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய சமத்துவமற்ற நிலையை நாம் சரி செய்யவில்லை என்றால், நமது பொருளாதார கொள்கை மூலமாக ஒரு சமநிலையை நாம் சமூகத்திற்குள் கொண்டு வர முடியவில்லை என்றால், சாதிய வன்கொடுமைகளையும் நம்மால் நிறுத்த முடியாது. இது அரசியல் பூர்வமாக சிவில் சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளாக நாம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. தலித் அல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்கள், தலித் அல்லாத குடும்பங்களில் இந்த பெண்களை நாம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். திவ்யா இளவரசன் கேஸ்ல திவ்யா, சங்கர் கௌசல்யா கேஸ்ல கௌசல்யா, சுவாதி நந்தீஷ் கேஸ்ல சுவாதி, இந்த மூவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, படிச்சிருந்தாங்க, ஓரளவுக்கு அவங்க குடும்பத்துல கொஞ்சம் முன்னுக்கு வந்திருந்தாங்க, வெளி உலகத்தை பற்றி தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. இன்னைக்கு புள்ளி விவரங்கள் இதுதான் நமக்கு சொல்லுது.
முந்தைய போல சமூகம் கிடையாது. இளைஞர்கள், அனைத்து சாதிகளை சேர்ந்த இளைஞர்களும் புள்ளி விவரங்களே இருக்கிறது. தமிழ்நாடு ஒரு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கும் சமூகம். கிராமத்தை விட்டு அடுத்த கிராமம், கிராமத்தை விட்டு நகரம், வேலை வாய்ப்புகளை தேடும் போது, வாழ்வாதாரங்களை தேடும் போது, உயர்கல்வியை தேடும் போது இளைஞர்கள் சந்திப்பார்கள். தங்களது பார்வை என்பது விரிவடையும், புதிய நட்புகள் உருவாகும், புதிய உறவுகள் உருவாகும், காதல் திருமணங்கள் ஏற்படும். இது வரவேற்க வேண்டிய ஆரோக்கியமான ஒரு விஷயமாக நாம் கட்டாயமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது. அதே நேரம் ஒரு பயம் என்பது கிளம்புகிறது இந்த சாதிய சமூகத்தில். நம்ம வீட்டுல நம்ம புள்ள நம்ம பொண்ணு படிக்க அனுப்பலாம். அதாவது குடும்பங்கள் இன்னைக்கு என்ன யோசிக்கிறாங்க, நீ படிக்கலாம், 12 வரைக்கும் படிக்கல, ஒரு காலேஜுக்கு கூட அனுப்புறோம், ஆனா உனது சுதந்திரத்தை நீ மிஸ்யூஸ் பண்ண கூடாது. மிஸ்யூஸ் பண்ண கூடாதுன்னா அர்த்தம் என்ன, நீயே ஒரு இளைஞனை தேர்வு செய்யக்கூடாது, நீ காதலிக்க கூடாது. உன் சிந்தனையை பயன்படுத்தி, உன் மூளையை பயன்படுத்தி, உன் கல்வியை பயன்படுத்தி நீ ஒரு முடிவை எடுக்க கூடாது என்னும் ஒரு கட்டத்தில் இருக்கின்றது. அப்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் இங்க தரகர்கள், புரோக்கர்ஸ்னே நம்ம சொல்லலாம், ஆண்களும் வயதாகிய பெண்களும் இளம் பெண்களுக்கும் அரசியல் சாசனத்திற்கும் நடுவே தரகர்களாக. இந்த உரிமைகள் உனக்கு கிடைக்கும், படிக்கும் உரிமை கூட கிடைக்கும், ஆனால் அடுத்த ஊர்ல போய் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற உரிமை கூட உனக்கு கிடைக்கும், ஆனால் திருமணம் செய்யும் உரிமையோ, சாதி மறுப்பு திருமணம் செய்யும் உரிமையோ, உன் பாலியல் வாழ்க்கையின் மீது சுதந்திரமான முடிவுகளை எடுக்கும் முடிவை நீ எடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதிய வன்மத்தை எதிர்க்கும் அதே நேரத்தில் பெண்களின் அனைத்து உரிமைகளையும், பெண்ணின் சுதந்திரத்தையும், பெண்ணின் அடிப்படை சுதந்திரங்களையும் நாம் போற்ற வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். நான் வந்து ஒரு கல்லூரியில வந்து வேலை செய்றேன். என்னுடைய ஒவ்வொரு வகுப்பிலும் நான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், அன்றைய காலத்தில் இருந்து ஆணாதிக்கத்தின் வேர் என்பது பெண்ணின் பாலியல் வாழ்வின் மீது இருக்கக்கூடிய அரசாட்சி. ஒரு பெண் யாருடன் வாழலாம், யாருக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்கலாம் என்பதின் அடிப்படையில் தான் வர்க்க சமூகமும் சாதிய சமூகமும் கட்டமைக்கப்படுகின்றன. இந்த சுதந்திரத்தை பெண்ணுக்கு கொடுக்காமல், இந்த சுதந்திரத்திற்காக போராடாமல் வர்க்க சமூகத்தையும் எதிர்க்க முடியாது, சாதிய சமூகத்தையும் நாம் தலைகீழாக மாற்ற முடியாது. அப்ப இந்த இணைக்கப்பட்ட சுதந்திரங்களை நம் கண் முன்னால் எப்போதுமே வைத்துக் கொண்டு, This is greater than that. இந்த போராட்டத்தை இப்ப நடத்தலாம், பெண்ணுரிமைக்கான போராட்டத்தை அப்புறம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில யாராவது இன்னும் இருந்தோம் என்றால் இனிமேலும் நாம் இருக்கக்கூடாது என்று தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டு, சாதிய வன்மத்தை, பெண் உரிமைகளை, சாதிய வன்மத்தை ஒழிக்கும், சாதியை ஒழிக்கும் பெண் உரிமையை போற்றும் ஒரு சமூகத்திற்காக குடும்ப அளவிலும், கிராம நகர்ப்புறங்களிலும், சிவில் சமூகத்திலும் நாம் செய்ய வேண்டிய ஆழமான அரசியல் வேலைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.